வணக்கம் பொதுவாக நம்ம நாட்டில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு பெண்களும் குழந்தைங்களும் தான் ரொம்ப ஈஸியான ஒரு இலக்காக இருப்பாங்க அதனால் அவங்கள குறி வச்சு நிறைய தாக்குதல்கள் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில்னு சொன்னால் கூட நிறையவே நடந்துகிட்டுருக்கு பணம் நகைக்காக நடக்கக்கூடிய கொலைவெறி தாக்குதல்களும் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல்களுக்கும் அதிகளவில் இந்த பெண்களே பலியாயிட்டு இருந்த மேலே இப்போது பள்ளி செல்லக்கூடிய மாணவிகளை குறிவைத்து ஒரு கும்பல் கடத்திகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் திருத்தணியைச் சேர்ந்த ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி காணாம போய் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கடந்த நிலைமையில் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்ட கொடூரமான சம்பவம் பலரையும் அதிர வச்சிருக்கு அதை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க பள்ளி மாணவி திடீர் என்று மாயமான பரபரப்பு சம்பவம் போலீசில் புகார் கொடுத்து அலட்சியம் காட்டிய அநியாயம் ஐந்து மாதங்களுக்கு பிறகு மாணவியை எலும்பு கூடாக கண்டெடுத்த பரிதாபம் சமீப காலங்களாக போதையில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் நடுத்தர வயதினர் சமூக விரோதிகள் இப்படி பலரும் அவங்களுடைய இச்சைக்காக பள்ளி செல்லக்கூடிய சிறுமிகளையும் ஆசை வார்த்தைகள் சொல்லியோ அல்லது ஏமாற்றியோ மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்து கூட்டிகிட்டு போய் துடி துடிக்க பலாத்காரம் பண்ணி கொலையும் செஞ்சிட்றாங்க தடையம் தெரியாமல் இருக்கிறதுக்காக சடலத்தை இருக்கிறது முட்புதறில் வீசுறது குப்பை தொட்டுக்களை வீசுறதையும் துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கிடையில் காணாமல் போன பல சிறுமிகள் நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாத நிலமல காவல்துறையில் ஒவ்வொரு நாளும் காணாமல் போகக்கூடிய பள்ளி குழந்தைகள் பற்றின புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி காணாமல் போகக்கூடிய குழந்தைங்க சடலமாவோ அல்லது வேறு எந்த ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்கு தான் கொடுமை இந்த சூழ்நிலையில காணாமல் போன மாணவி எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தின் உண்மை என்ன அதனுடைய பின்னணி நமது நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்ததை தொடர்ந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் குழந்தைகள் மீதான வன்முறையில் இருந்து அவர்களை பாதுகாக்கவும் போக்சோ போன்ற கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன இச்சட்டத்தின்படி குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனைகள் உறுதி என்பதால் தற்போது பாலியல் வன்கொடுமைகள் செய்யப்பட்டதை வெளியே குழந்தைகள் கூறிவிட்டால் தங்களுக்கு ஆபத்து என்று அந்த குழந்தைகளை கொலை செய்ய துணிந்து விடுவதுதான் கொடூரம் இதனால் காணாமல் போன பல குழந்தைகளின் கதி என்னவென்றே தெரியாமல் அவர்களின் பெற்றோர்கள் பரிதவித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் காணாமல் போன ஒரு சிறுமி ஐந்து மாதங்களுக்கு பிறகு எலும்பு கூடாக கிடைத்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளதை பற்றி இப்போது பார்ப்போம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த கீச்சளம் ஊராட்சி புதுவெங்கடாபுரம் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி மகள் சரிதா இவர் கீச்சலம் அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் பள்ளி முடிந்ததும் வீடு வீடாக பால் சப்ளை செய்து வந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி காலை பல்வேறு வீடுகளுக்கு பால் சப்ளை செய்துவிட்டு பின்னர் வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற சரிதா அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடனடியாக பள்ளிக்கு சென்று விசாரித்ததுடன் உறவினர்கள் மற்றும் சரிதாவின் பள்ளி தோழியின் வீடுகளுக்கு சென்று விசாரித்தனர் அதன் பிறகும் சரிதாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்காததால் பெற்றோர் மேலும் பதற்றம் இது குறித்து பொதட்டூர் பேட்டை காவல் நிலையத்தில் சரிதாவின் தந்தை சுப்பிரமணி புகார் கொடுத்தார் ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் உனது பெண் காதல் வயப்பட்டு யாருடனாவது ஓடியிருப்பார் என்று முதலில் அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது எங்க பேர் கவிதா எங்க எங்க பசங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு சார் எங்க பாதுகாப்பு வேணும் சார் எங்க பசங்க ஸ்கூல் போனோம்னா மூணு கிலோமீட்டர் போனோம் இந்த ரோடு பக்கம் போனோம் இந்த கரும்பு தோட்டக்குள்ள போனோம்னா இந்த ஒரு இந்த ரோடு ஊர் இறங்கினாலே கரும்பு தோட்டம் சார் அப்புறமா ஊருக்குள்ளே போகணும் அங்கே ஊர் வரைக்கும் தான் கரும்பு தோட்டம் இதுக்குள்ளே எத்தனை நடக்குது எதுனாலும் எங்களுக்கு தெரியாது சார் அது என்ன நடக்குதுன்னு தெரியல சார் அந்த பொண்ணு இந்த ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போனான்ன்ட்டு ஏழு மணிக்கு போ சார் அவ்வளோ தான் அது எங்கே போனால் என்னமோ எதுவுமே தெரியல எங்களுக்கு நம்ம பார்க்கலாம் அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார் நம்ம எப்படி எப்படி அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பேர் பொண்ணு பேத்தி வச்சுக்கிறாரு பல பொண்ணு இருந்தாக்கா நம்ம சொல்லலாம் சார் ஒரு வீட்டுக்கு போகாது ஒரு வாசுபாடு மெதிக்காது ஒரு ஒருத்தர் கூட பேச கூட பேசா சார் அது அப்படிப்பட்ட பொண்ணு சார் அது வீடு என்னமோ அது வாசுபாடு என்னமோ அதுதான் சார் பார்க்கும் அது ஒரு ஒரு பாம்பு கிட்ட ஒரு பாம்பு கிட்ட பேசா சார் அது அப்படிப்பட்ட பொண்ணு சார் அது இதனால் நீண்ட நாட்களாக வழக்கை விசாரிக்காமல் கிடப்பில் போட்டதாக தெரிகிறது தங்கள் மகள் காணாமல் போய் பல நாட்களாகியும் எந்த தகவலும் கிடைக்காததால் மீண்டும் காவல் நிலையத்திற்கு சென்று முறையிட்டனர் பெற்றோர் கொடுத்த அகத்தத்தால் போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் இன்ஸ்பெக்டர் ரவி தலைமையில் மாணவியை பற்றி விசாரணை மேற்கொண்டனர் மேலும் வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலரை பிடித்து போலீசார் விசாரித்த போதும் சரிதா மாயமானது பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் மாணவி காணாமல் போய் கிட்டத்தட்ட மாதம் ஐந்து கழித்து அப்பகுதியை சேர்ந்த சுரேஷ் நாயுடு என்பவரின் நிலத்தில் சம்பவத்தன்று கரும்பு வெட்டும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஓர கால்வாய் அருகே ஒரு எலும்புக்கூடு மற்றும் செருப்பு கிழிந்த நிலையில் சீருடை இருப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக இதுகுறித்து பொதட்டூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நம்ம கா கொல்லிக்கா கால் தான் போனோம் வரணும் ரோட்டாக போனோம்னால் சுமார் மூணு கிலோமீட்டர் கெட்டிக்கிட்டால் வருதோ போக முடியாது காட்டுக்கியாக போதும் அதனால இந்த பசங்க டெய்லி போகிறதும் வர்றதும் நாங்கள் கொல்லியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பார்க்கும்போதும் வரும்போதும் போனாங்க ஆறு மாதம் கெட்ட கிட்டே ஆகுது அதுக்கு முன்னே காலையில் வீட்டாண்ட கிளம்புறது மாத்திரம் தெரியுமோ இப்போ முன்னே போகிற பசங்களை கேட்டாலும் பின்னாடி வந்து நிற்கிதான்னு சொன்னாங்க அன்றைக்கி நானும் கேட்டேன் வர்ற பொண்ணு மறுபடியும் வரலாம் மீது பசங்க அதுக்கு பின்னாடி வந்தாங்க வந்தாங்க போனாங்க இவங்க பால் எடுத்துக்கிட்டு போய் ஒரு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஊர் ஊருக்குள்ளா அது பால் கொடுக்காதனால அவங்க மத்தியான நேரம் வரல பால் சேரலான்ட்டு அவங்க வந்து கே பால் கொடுக்கலாமா உங்கள் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு வரலையா என்னான்னு கேட்டதுனால அப்போ விசாரிச்சுக்கினே தேடிக்கினாங்கோ சரி ஒன்றும் புரியல ஸ்கூலுக்கு போனாங்க ஸ்கூலுக்கு வரலாம் வீட்டாண்டு கேட்டால் வீட்டு ஸ்கூலுக்கு தான் போச்சு இப்படி சொல்லிக்கினாங்க பசங்களை கேட்டால் தான் பின்னாடி வந்துச்சு முன்னாடி வந்துச்சு இந்த சொல்லுங்க தான் வந்துச்சு ஒன்றும் புரியல அதுக்கு மேல்பட்டு சாயந்தரத்துக்கு தேடினாங்கோ கரும்பு தோட்டம் இப்போ வெட்டலை முடியும் கரும்பு தோட்டம் எதுவும் தெரியாது ஒன்று எந்த உறுப்பில் போதோ எந்த உறுப்பில் போதோ அந்த காலு வையாக போனால் முன்ன தான் தெரியுதோ அளவுக்கு அந்த வையு அந்த வயலில் எப்படி போச்சு என்னன்றது யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போய் கேட்டாக்கா அவங்க எதுவும் பதில் எதுவும் சொல்லலை எங்கள் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு நம்பிக்கை ரொம்ப பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களை பொண்ணுங்க வெளியான போகிறதுக்கு சின்ன சின்ன பொண்ணுங்க பசங்க தான் அந்த பசங்களை நம்பி அனுப்புகிறதுக்கு பயமாகிது டெய்லி கூட போய வேண்டதா வரவேந்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கரும்பு தோட்டத்தில் கரும்பு வெட்டுறதுக்காக வந்த தொழிலாளர்கள் கரும்பு வெட்டிக்கிட்டு போனப்போ ஒரு இடத்துல மக்கி போன சீருடைகள் பள்ளிப்பை புத்தகங்கள் செருப்பு ரிப்பன் இதெல்லாம் செதறி கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த இடம் கொஞ்சம் மேடாக இருந்ததுனால சந்தேகம் அடைந்த அவங்க அந்த மண்ணை கொஞ்சம் தோண்டி பார்த்துருக்காங்க அப்போது ஒரு எலும்புக்கூடு உள்ளே இருக்கிறதை பார்த்து பயந்து போய் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்ததாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இடத்தை ஆய்வு செஞ்சு தடயங்களை சேகரித்து காவல் நிலையத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஆடைகள் மற்றும் செருப்பை வச்சு பள்ளி செல்லக்கூடிய ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு யூகித்த போலீசார் அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த எலும்புக்கூடு அருகே பள்ளி சீருடை செருப்பு ரிப்பன் கிடந்ததை பார்த்து அவை காணாமல் போன சிறுமியான உடையதாக இருக்குமோ என்று சந்தேகித்தனர் இதனைத் தொடர்ந்து சிறுமி சரிதாவின் பெற்றோரை சம்பவ இடத்திற்கு வரச் செய்து அங்கு இருந்த பொருட்களை அவர்களிடம் காட்டியபோது அங்கிருந்த செருப்பை பார்த்து அது தங்கள் மகளின் செருப்புதான் என்றும் அவள் காணாமல் சென்றபோது வெள்ளை நிற ரிப்பன் அணிந்திருந்தாள் என்றும் கூறி கதறி கதறிவாய்ந்தனர் இதை பார்த்து அங்கு நின்றவர்களும் அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதனிடையே இறந்தது மாணவி சரிதாதான் என்பதை உறுதி செய்வதற்காக போலீசார் அப்பெண்ணின் எலும்பை சேகரித்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்ப முடிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து திருத்தணி அரசு மருத்துவமனை டாக்டர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் எலும்பு கூட்டை டிஎன்ஏ பரிசோதனைக்கு எடுத்து சென்றுள்ளனா் ஒரு எலும்பு ஒரு துணி ஏதோ முடி இது வரலாம் ஒரு செருப்பு இதுவும் அடையாளம் பிடிச்சிருக்கிறாங்க காலி கொலிசு இருக்குது ஒரு செருப்பு இருக்கு ஒரு செருப்பு இல்லை முடியும் இருக்கு ஒரு ரிப்பன் போட்டிருக்கலாம் ரிப்பனும் இருக்குது ஒரு அடையாளம் இதுதான் தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் ஒரு ஆம்பளை பையன் ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் கைட்டு அங்கே குட்டிக்கிறாங்களோ அதுவும் இருக்கு இந்த அளவுக்கு நேரத்து முந்தைய நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த பசங்க வந்து அஞ்சு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அஞ்சு ஆறு மணிக்கு கிளம்பி போகிறாங்க பஸ்ஸு வந்து டைமுக்கு வர்றதில்ல ஒம்பது மணிக்கு போகிறாங்க காலையில் வந்து சாயந்தரம் வந்து அஞ்சரை மணிக்கு இறங்கி வராங்கோ அந்த கரும்பு தோட்டத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் நந்த வரணும் இதில் வேறு அந்த கேச்சலும் காலனி பசங்க அவங்கெல்லாம் நடந்த வராங்க பின்னாலே பாலு பண்ண வராங்க யாருன்னா நாயிட்டு போகணுன்னா தாதர்னாங்கலாம் போயிடுவாங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அது மாதிரி பொண்ணு கிடையாது யாரும் பொண்ணு யார்கிட்ட பேசாது நல்ல பொண்ணு கேச்சல் வந்தால் ஸ்கூலில் படிக்கும் அது மாதிரி பொண்ணு அது சும்மாவே அந்த கரும்பு தோட்டம் ஊர் தாண்டி தான் போச்சு அதுக்குள்ள அந்த பொண்ணை காணாமல் சொல்லிட்டாங்க ஊர்வலம் கூட போல பசங்கள்லாம் கேட்டாக்கா நான் இல்லை நீ இல்லைன்னு சொன்னோம் இந்த பரிசோதனை அறிக்கைக்கு பிறகுதான் இறந்தது மாணவி சரிதாவா என்பது தெரிய வரும் இதனிடையே பள்ளியிலிருந்து திரும்பும் போது மாணவி சரிதாவை யாராவது பலாத்காரம் செய்து கொன்று புதைத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஆத்திகாவில் வந்து கரும்பு வெற்றாளுங்க பார்த்து வெளியே போயிருந்து ஏற இருக்குது இங்கே மயிர் இருக்குதோ எலும்பி இருக்குதுன்னு சொன்னாங்கோ அது மேலே பட்டு நாங்கள் ஒரு நாயுடு போய் சொல்லி எங்களுக்கு வர வச்சோங்கோ நாங்கள் போய் பார்த்தான் பார்த்த பிறப்பு இவங்களெல்லாம் வர வச்சான் வந்த பிறப்பு இருந்தோ இப்போது நேற்று கலாறினாங்கோ அவன் டாக்டர் கேட்கற எல்லாம் வந்த பிறப்பு கலாந்தாங்க கலாண் போயினா மேலே நான் தான் கலாறினான் காற்றுல கம்மா இஞ்சி எல்லாம் நான் தான் பொறுக்கி எடுத்து அவன் கையில் குடித்துக்கிறான் இதெல்லாம் வந்து ஃபோட்டோ வாங்கினே எடுத்துக்கிட்டு போயிருக்கு போய்க்காரங்க போலீஸ்காரங்க என் பேர் கல்பனா எங்களது கீச்சலும் கீச்சலும் போஸ்ட்டு புது போகிறோம் இப்படி நடந்து வரணுன்னா இருந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வரணும் கீச்சலத்துலேருந்து நடந்து வரணுன்னா ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ரோடு சுற்றி பண்ணோன்னா மூணு கிலோமீட்டர் இருக்கு பசங்களுக்கு வர்றது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லை இதுக்கட ஏதாவது கவர்மெண்ட் தான் நல்ல வழி காட்டணும் அப்புறம் ஆட்டோ கிடையாது பஸ் கிடையாது வர நன்தோம் எங்க ஊரு சுத்தி சுத்தலாம் மொத்தமே கரும்பு தோட்டம் தான் வேற பயிரே சேரது இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி இருக்கும்

அடிப்படையில் விசாரணை நடக்கும் அப்படின்னு போலீசார் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி இப்போ பார்ப்போம் என்ன பிரச்சனைக்காக அவர் கொல்லப்பட்டார் என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலைகள் முழு விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாணவியை கொன்று புதைத்தது ஆர் பேட்டை பகுதி மக்களிடையே பரபரப்பையும் உள்ளது ஸ்கூலுக்கு போய் அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போல வீட்டுல போய் வீட்டுல இருக்கிறவங்க அம்மா அப்பா போய் ஸ்கூல்ல கேட்டா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரலன்னு சொன்னிக்கிறாங்க இப்படி பாதுகாப்பு இல்லாம வழி இல்ல நாங்க எப்படி குழந்தைங்களை விடுறது நாங்களும் எப்படி போறது வர்றது இந்த அந்த காவாயில அந்த பொண்ணு பணம் கூட கிடைக்கல ஒரு எலும்பு தான் அதுவும் அந்த பார்த்து தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க எங்களுக்கு கரெக்டான வழி வேணும் பாதுகாப்பு வேணும் எங்களை யாருமே கண்டுக்கிறது இல்ல இந்த இடத்துக்கு யாருமே இல்ல ஓட்டு கேட்டு மாத்திரம் எல்லாரும் வராங்க எங்களுக்கு ஒரு உதவு உதவு பண்றதுக்கு யாருமே முன்ன வந்து நிக்கிறது இல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுன்னா கூட பரவாயில்ல நல்ல அருமையான பொண்ணும் நல்லா படிக்கிற பொண்ணும் அருமையா பேசும் வரும் அதனால அந்த பொண்ணுக்கு இப்போ நினச்சி ஒரு பொண்ணுன்ட்டு அவங்களும் ரொம்ப பேஜார் பண்ணிக்கிறாங்க நாங்கள் நாங்களும் வழியில் போகும்போது போகும்போது பார்த்தவங்களுக்கு கூட ரொம்ப பேஜாராக தான் இருக்குது என்ன பண்ணுறதோ என்ன போய் செய்கிறதோ இந்த அளவுக்கு இதுவரைலாம் ஐம்பது வருஷமாக இருக்கிறவங்க நன் நடக்கலாம் நடந்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது இந்த வாட்டி இப்படி நடந்து சார்னால் எங்களுக்கு கூட பயமாக இருக்குது இந்த பக்கம் ஒரு பக்கம் கருந்தாடோ அந்த பக்கம் கருந்தாடோ

அதுமட்டுமின்றி போலீசாரின் அலட்சியத்தால் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுவதே இல்லை குழந்தை கடத்தல் கும்பலால் பல்வேறு காரணங்களுக்காக பிறந்த பச்சிலம் குழந்தை கடத்தப்படுவது ஒரு புறம் என்றால் மறுபுறம் பெண் குழந்தைகளை பாலியல் எச்சைகளை தீர்க்க தெரிந்தவர்களே கடத்தி செல்வதுதான் அநியாயம் இப்படி கடத்தப்படும் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு அந்த குழந்தை வெளியே கூறிவிடுமோ என்று பயந்து கொலை செய்து புதைப்பது எரிப்பது போன்ற கொடூர செயல்களை செய்வதுதான் கொடுமை பல வழக்குகளில் போலீசாரின் துரித நடவடிக்கைகளாலும் அசாத்திய துணிச்சலான முயற்சிகளாலும் தான் காணாமல் போன பல குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளன என்பது மறுக்க முடியாத உண்மை அதே நேரத்தில் சில வழக்குகளில் போலீசார் காட்டும் அலட்சியமே குற்றவாளிகள் வழக்கில் சிக்காமல் இருப்பதற்கும் தப்பி செல்வதற்கும் காரணமாகிவிடுகிறது ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கும் அப்பாவி மாணவியை ஈவு இறக்கமின்றி கொன்று புதைத்த ஒருவன் எந்தவித தண்டனையுமின்றி சிக்கிக் கொள்வோம் என்ற பயமுமின்றி சுதந்திரமாக எத்தனை நாட்களாக வலம் வருகிறான் என்பது காவல்துறையினரின் நடவடிக்கைகளை கேள்விக்குறியாக்குகிறது அது மட்டுமின்றி தங்கள் பிள்ளைகளை காணவில்லை என்று புகார் செய்தால் புகார் செய்ய வருபவர்களிடம் அந்த குழந்தைகளின் ஒழுக்கத்தை பற்றி தவறாக பேசி தங்கள் பொறுப்பிலிருந்து நழுவும் போலீசார் மீது காவல்துறை உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த வழக்கில் மாணவியை கொன்று புதைத்தது யார் என்று கண்டுபிடித்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டியது போலீசாரின் கடமை என்பதே பலரின் கருத்தாக உள்ளது சமீபகாலமாக காலமாக பெண்களை அதுவும் குறிப்பாக சொல்லும் அப்படின்னா மாணவிகள் சிறுமிகள் இவங்களை வந்து வன்புணர்வு செஞ்சு கொள்வது அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டிருக்கு மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் வெளியே சொன்னால் போஸ்கோ சாட்டத்தின் மூலமாக கடுமையான தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு பயந்து கொலை செய்கிறது தடயத்தை மறைக்கிறது இது மாதிரியான விஷயங்களை வந்து எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் சாதாரணமான ஆட்கள் கூட நடத்த தொடங்கி இருக்கிறது தான் கொடுமை இந்த வழக்கில் மாணவியை கொலை செஞ்சது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் இது மாதிரியான மாபாதக செயல்களை செய்ய துணிகிறவங்க எப்படியும் நம்ம மாட்டிக்கும் அப்படின்றத உணர்ந்து பயத்தில் இருப்பாங்க இல்லை இந்த தவற செய்யாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது நாளை வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குமார்